Welcome to our channel. ஒரு ரைட்டர் அவருடைய புக்ல சொன்னது என்னன்னா, டாக்ஸால மட்டும்தான் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாபின்னு அழைக்கப்படுற ஒரு ரியல் டாக் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான லெசனை கற்றுக்கொள்ள போறோம். 1923ல அமெரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய ஓரிகான் என்கிற பகுதியில ஒரு குடும்பம் வசித்து வந்தாங்க. அந்த குடும்பத்தால செல்லமா வளர்க்கப்பட்ட ஒரு பிராணி தான் இந்த பாபின்னு அழைக்கப்படுற ரியல் டாக். ஒரு நாள் இந்த ஃபேமிலி சந்தோஷமா ஒரு லாங் வெக்கேஷன் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டிராவல்ல அவங்க கூட அவங்களுடைய டாகான பாபியையும் கூட்டிட்டு போனாங்களாமா. அவங்க ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் நிலைக்கல. காரணம் என்னன்னா, இந்தியானா அப்படிங்கிற ஒரு பகுதியில வச்சு அவங்களுடைய செல்ல பாபி டாக் வந்து அவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த அதிர்ச்சியில அவங்களுடைய சந்தோஷமானது நிலைக்காம பாதிலேயே நின்று விட்டது. ஸோ ரொம்ப மன வருத்தத்துல அந்த டாகை தேடி தேடி அவங்க பார்த்தும், நீண்ட நேரமா அவங்க தேடினதுனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய தேடுதல் பணியை நிறுத்திட்டு அவங்க மறுபடியும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்களாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு இந்த பாபி தன்னுடைய ஓனர்ஸை தேடி வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கையும் ஒரு லெசனையும் டீச் பண்ணிருக்குங்களாம். இதை கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, இந்த பாபி தனியா ரோட் டிராவல் பண்ணிருக்குதுங்க. இந்த பாபி சுமார் 4105 கிலோமீட்டர்ஸ 6 மந்த்ஸா டிராவல் பண்ணி அதோட ஓனர் கிட்ட வந்து சேர்ந்துச்சுங்களாம். அதோட ஓனர்ஸ்க்கு நமக்கு இந்த பாபி இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, அதற்கு நல்ல முடிவு நிச்சயம் உண்டு. பாபியோட ஓனருக்கு எகெயின் பாபியை பார்ப்போங்கிற நம்பிக்கை இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா பாபிக்கு நிச்சயமா இருந்துச்சுங்க. அதனாலதான் டிஸ்டன்ஸை கூட ஒரு மேட்ரா எடுத்துக்காம இந்த பாபி ரொம்ப நம்பிக்கையோட கூட என்ன செஞ்சிச்சுன்னா, தனியா 4000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணி அந்த ஓனர்ஸை பாக்குறதுக்காக வந்திருக்குது. ஸோ நிறைய நேரங்கள்ல ஹியூமன் பீங்ஸா இருக்கிற நாமும் கூட என்ன செய்வோம்னு சொன்னா, ரொம்ப நாள் காத்து இருந்ததுக்கு அப்புறம் நாம நினைச்சது கிடைக்கலன்னா மனம் சோர்ந்து நம்முடைய நம்பிக்கையை ஈஸியா விட்டுருவோம். ஸோ ஒரு டாகா இருந்து கூட அந்த பாபி அதோட நம்பிக்கையை விடல. அதனால டிஸ்டன்ஸை கூட அது என்ன செஞ்சிச்சுன்னா, வின் பண்ணி அவ்வளோ தூரம் தனியாக டிராவல் பண்ணி அந்த ஓனர்ஸ் கிட்ட ரீயூனைட் ஆச்சு. ஸோ இதுலேருந்து என்ன மாறணும் நாம கற்றுக்கொள்றோம்னு சொன்னால், டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கிவ் அப் யுவர் ஹோப் அட் எனி காஸ்ட். தேங்க்யூ.